இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் ஒரு வழியாக வந்து அபியும் வெற்றியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடியே அவங்கள பிரிக்கிறதுக்கான வேலைகளில் எல்லாரும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பவானி ஒரு பக்கம் வந்து நேரடியாக போட்டே தள்ளிடலாம் வெற்றியை அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் அதே பிளானில் இருக்கார். ராதா எது நடந்தாலும் சரி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயத்தில் இறங்கியாச்சு. ஸோ இப்போ மூணு தனித்தனி இடங்களில் வில்லன் வெள்ளிகள்லாம் சேர்ந்தாச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வழியாக வந்து இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து கண்ணில் சிக்க ஒரு பைக் எடுத்துக்க வச்சு அனுப்பிவிட்டார் பூங்காவனம் வெற்றியும் அபியும். இவங்க ரெண்டு பேரும் போகிற காட்சிகள் தான் ஏற்கனவே வந்து குட்டி ப்ரோமோலாம் வந்துச்சு. அதனால் ரெண்டு பேரும் பைக்கில் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இவங்களை அந்த பக்கம் போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கே போகிறாங்கன்னு போகிற இடத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு பவானி ட்ரை பண்ணுற விஷயங்களும் நடக்க போகுது. ஆனால் அதையெல்லாம் மீறி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் எஸ்கேப் ஆகி அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சாமி ஐயா, அதாவது வந்து பூங்காவனத்துக்கே குருநாதர்னு சொல்லப்படுறவரோட வீட்டில் ஆந்திரா பார்டரில் ஒரு பெரிய மாளிகை வீட்டில் போய் இருக்க போகிறாங்க. அந்த வீட்டில் மொட்டை மாடியில் எடுக்கப்பட்ட காட்சிகள் வேற இப்போ வந்துருச்சு. அதில் வந்து அங்கே ஒரே ரொமான்ஸாக இருக்குது, வந்து பனியனோட இவர் நின்றுட்டு இருக்காரு, இவங்க வந்து சாரியோட சுற்றி சுற்றி அதை வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அழகாக நிறைய காதல் காட்சிகள் தான் அடுத்த வாரம் ஃபுல்லாக வரப்போகுதுங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே இங்கேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வில்லனையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகிற மாதிரி கதை இப்போ நல்லா போகுது. நிஜமாகவே இந்த சீரியலை ஒரு ஈவினிங் டைமுக்கு கொண்டு தான் இன்னும் ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு எந்த சீரியலுக்கு பதிலாக தென்றல் வந்து என்னை தொடும நைட்டில் ஈவினிங்கில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சீரியலில் பிடிச்ச விஷயம் என்னங்கிறதையும் ஒத்து வரலன்னு உங்களுக்கு தோன்ற விஷயத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.